வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2 ஏக்குண்டான தேர்வு முடிவுகள் எப்பொழுது கிடைக்கும், இதை பற்றி நம்ம முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குரூப் 2 தேர்வுகள் எல்லாமே கிட்டத்தட்ட முடிந்து 3 மாதங்கள் ஆகியும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். அனைத்து தேர்வர்களுக்கும் ஒரு மிக முக்கியமான, ஒரு சிறப்பான, ஒரு தரமான ஒரு செய்தின்ட்டு கூட நம்ம சொல்லலாம். ஸோ விரைவில் உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. சூனில் இன்னும் ஓரிரு தினங்கள், வரும் திங்கட்கிழமை ஆகஸ்ட் 22ஆம் தேதி காலை 10:30 அளவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2 ஏஓடிய ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறதா தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். அப்படி ஏதாச்சும் அப்டேட் வந்தால் உங்களுக்கு நான் உடனுக்குடன் தெரிவிக்கப்படுறேன். ஸோ நிச்சயமாக இந்த வாரத்தில் நமக்கு குரூப் 2 மற்றும் குரூப் 2 ஏஓடிய ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. எவ்வளோ பேர் மெயின்ஸுக்கு செலக்ட் ஆகிறாங்க, யார் யாரெல்லாம் மெயின்ஸுக்கு போகிற தகுதி உள்ளவர்கள் அப்படின்ற பட்டியல் அனைத்துமே நமக்கு வெளியேற்றுவாங்க. நீங்கள் கவலையே பட வேண்டாம். குறைவான மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் கூட நிச்சயமாக நீங்கள் மெயின்ஸ் எழுதுறதுக்கு தகுதி உள்ளவர்கள். ஸோ வரும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஸோ காலையில் வெளியிடுறதுக்காக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு போக முடியும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுமையான தகவல் நம்ம பார்க்கலாம். ஸோ ஓபிசியாக இருந்தால் 31% இடஒதுக்கீட்டில் 140 மதிப்பெண்கள் கண்டிப்பாக நீங்கள் பெற்றிருந்தால் மட்டும்தான் நீங்கள் மெயின்ஸ் எழுதுறதுக்கு தகுதி ஆனவர்கள். ஸோ பிசியாக இருந்தால் 26.5% இடஒதுக்கீடு இருக்குது. ஸோ இந்த ரிசர்வேஷன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 நிறைய இஷ்யூஸ் போயிருக்கிறதுனால அது ஒரு கேஸ் இருக்குது ஆகஸ்ட் 22ஆம் தேதி. ஸோ அன்று மாலை வெளியாகிறது கூட வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா. ஸோ பிசி பொறுத்தவரைக்கும் 135 மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும். பிசி முஸ்லீமாக இருந்தால் 3.5% இடஒதுக்கீடு, 125 மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும். எம்எஸ்சி மற்றும் டிஎன்சியாக இருந்தால் 20%, 120 மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே நிச்சயமாக இவங்க மெயின்ஸ் எழுத தயாராக கொள்ளலாம். அடுத்து எஸ்சியாக இருந்தால் 15% இடஒதுக்கீடு, 115 கொஷின்ஸ் எல்லாமே ரைட்டாக இருக்கணும். அத்தனை கொஷின்ஸ் ரைட்டாக இருந்தால் உங்கள் கட் ஆஃப்குள்ளே வந்துடுவீங்க. எஸ்சிஏவாக இருந்தால் 3%, 110 மதிப்பெண்கள். எஸ்டியாக இருந்தால் 1%, 110 மதிப்பெண்கள். அதே மாதிரி பிடபிள்யூடி எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஜெண்டர் டிஸ்டியூட் விடோவாக இருந்தால் உள் இடஒதுக்கீட்டில் வருவீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு காமனாக ஒரு 90 மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருந்தாலே நிச்சயமாக நீங்கள் மெயின்ஸ் எழுதுறதுக்கு தயாராகி கொள்ளலாம். ஸோ விரைவில் ரிசல்ட்டு மற்றும் அந்த ரிசர்வேஷன் பாலிசிக்குண்டான நமக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து 22ஆம் தேதி காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அன்னைக்கு கோர்ட்டுடைய ஜட்மெண்ட் என்னன்றதை பொறுத்து ரிசல்ட் உடனே அன்னைக்கு ஈவினிங்கே வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகளை பற்றி நம்ம சேனலோட இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.